செல்லும் பாதையில் வாங்கியது போதும் திருப்பிக் கொடு, யாருக்கும் குறைவு வைக்காதே. நெருப்பை தூரம் இருந்து பார்க்கும் சமூகத்திற்கு அது அழகாகத்தான் தெரியும். நீ நெருப்புக்குள் இருப்பவள். நெருப்பில் வாழ ஒரே வழி நெருப்பாய் மாறுவதே. பறந்து கொண்டு இருப்பவர்களின் உபதேசம் எதற்கு? நீ ஓடிக்கொண்டு இருப்பவள், உன் ஓட்டத்தை நீ ஓடு. யாருக்கு எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்கும் சமுதாயம் வேடிக்கை மட்டுமே பார்க்கட்டும். நீ உன் வேலையை பார். வருவோர் போவோரிடம் விளக்கம் சொல்லாதே. உன் வேதனை தீயில் குளிர்காய்வோரும் உண்டு. அட்டை பூச்சிகள் கடிப்பது தெரியாது, ஆனால் ரத்தம் உறிஞ்சும். சில மனிதர்களும் அப்படியே. இனம் காக்க இனம் காண். எழுதப்பட்ட காகிதத்தை விட வெற்று காகிதமே அதிக சக்தி வாய்ந்தது. உலகில் மிகவும் புனிதமானது அன்பு. அதற்கு கூட அடிமையாகிவிடாதே. ஏனெனில் சிலரின் அன்பு சாதித்ததை விட அழித்தது அதிகம். காட்டில் திரியும் மிருகத்தின் பசியை கூட நம்மால் ஆற்ற முடியும், ஆனால் நாட்டில் திரியும் மனித மிருகத்தின் பசிகள் ஆறுவதில்லை. எதிர்பாலினத்தை மதித்து நடங்கள். பெண்மையில் உண்மையும் ஆண்மையில் தன்மையும் அடித்தளம். மறைக்கப்படுபவையே சிதைக்கப்படுகின்றது. பெண் பன்றி நிர்வாணமாய் திரிந்தாலும் அதை ஆண் பன்றி வன்புணர்வு செய்வதில்லை. ஏனெனில் அவைகளுக்கு ஐந்தறிவு. பெண்ணே, காதல் புனிதமானது. அதற்கு காலமும் கட்டுப்பாடுகளும் சரியாக இருக்கும் பொழுது. சில மனிதர்களை நம்பாதே. அவர்களிடம் மனம் உண்டு, அதற்கு மாறக்கூடிய குணம் உண்டு. உற்றவன் யார், உத்தமன் யார் என்பதை கண்டறியுங்கள். இல்லையேல் உங்கள் காதலை அறுத்தெறியுங்கள். பெண்களின் கண்ணீர் துளியில் விளைந்தவையே ராமாயணமும் மகாபாரதமும். சிதைக்கப்படும் பெண்ணின் வாழ்விற்கு யாரை குறை கூறுவது? மனிதனுக்கு ஆறறிவை படைத்த இறைவனையா? பெண் போற்ற வேண்டியவள் என்று கற்றுத்தராத குடும்பத்தையா? ஆண் பெண் வேறாயினும் இருவரின் வேர் ஒன்றே என்று கூற மறந்த கல்வி முறையையா? அவள் உடலை உள்ளத்தை கனவை சிதைத்தவனை வெறும் சிறையில் அடைத்து பாதுகாக்கும் அரசையா? சிதைக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணின் கதறலும் பிரபஞ்சத்தில் உலாவிக் கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சட்டமும் கொடூரங்களுக்கு பிறகே பிறப்பெடுக்கும். அருமை தெரியாதவர்கள் வாழும் பூமியில் பிறந்ததை தவிர வேறு பாவம் பெண் செய்யவில்லை. பெண்ணை அடங்கியிரு என்று சொல்லும் ஒவ்வொரு மதமும் சமூகமும் மனிதனும் இருக்கும் வரை பெண் வதைக்கப்படுவாள். பிரசவ வலியை இயற்கை பெண்ணுக்கே வழங்கியிருக்கின்றது. ஏனெனில் பெண் வலிமையானவள். நரிக்கூட்டத்திடம் வளரும் பெண் புலியின் நடவடிக்கைகள் நரி போன்று இருந்தாலும் அதன் கர்ஜனை நிரூபிக்கும் அவள் யார் என்று. பெண்ணே, நீங்கள் நிரூபியுங்கள். உங்களுக்கு உற்ற துணை உங்கள் நிகழ்கால வினை. உங்கள் நிலை கண்டு நிலை குலையும் ஆண்களில் நாங்களும் சிலர். நன்றிகள்.